வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க கேட்டு யோ தமிழ் எஃப்எம்ல அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஆர்ஜே மேகி கூட மயக்கமன்ன. இன்னைக்கு மயக்கமன்ல இன்னும் காதல் விஷயம் சொல்ல போறேன். இன்னும் காதலான அழகான விஷயம் சொல்ல போறதுக்கு முன்னாடி நான் ஒரு காதல் கவிதை படிச்சேங்க. அந்த காதல் கவிதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு வரி தான் இருக்கும். அந்த ரெண்டு வரியும் ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருந்தது. அப்படின்னா ரெண்டு லைன் அப்படிதானே கேட்குறீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா காதலும் ரொம்ப அழகான காதல், ஆனால் எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான காதல் அது நம்ம காதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே வரி தாங்க. இவ்வளோ அழகானதில்ல இப்போ காதல்னாவே ரொம்ப அழகான விஷயம், ஒன்று பொருளான விஷயம், பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும், பல்ப்லாம் எரியும். ஆனால் அந்த காதலை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இந்த காதலை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு முன்னே இந்த டைம் பார்த்தாது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேக் டு பேக் சாங் எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டேட்னா இருங்க. உங்கள் யோஸ் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் யோர் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஆர்ஜே மகி கூட மயக்கம் என்ன. இன்னைக்கு மயக்கமெல்லாம் எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கே ஒன்றும் தெரியலங்க. நான் இப்போ சொல்லுவாங்களேன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால ரொம்ப 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 என்ன பேசுனே தெரியாமல் மூலெலாம் குழம்பு போய் ஸோ எதோ ஒன்று அடிச்சு விடலாம் காதல் தானே அப்படின்னு நினச்சி சொல்கிறீங்களான்னு பார்த்தீங்களா? இல்லைங்க, இந்த காதலை பற்றி எது இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, காதலை பற்றி சொல்லவும் தெரியல, புரிய வேண்டியது இருக்குது. அப்படிதாங்க என் ஃப்ரெண்டு கிட்ட இதுக்காகவே அவங்ககிட்ட நம்ம கேட்டேன். அவர் வார்த்தை என்ன கேட்டேன் அப்படிதான் கேட்டீங்க? ஆமாம், ஏ லவ் செம்ம ஃபீலிங் எப்படி செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவன் மேலே கோட்டிட்டோ திட்டுன்னு திட்டினா பாருங்க எல்லாத்துக்கும் பீட் போட்டுருலாங்க. அந்த மாதிரி அவள் பயங்கரமாக திட்டினா நான் சொன்னேன், ஏய் கூல்டி கூல், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகல, தயவு செஞ்சு என்ன பிரச்சனை அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றே சொல்கிறான், ஏய் இந்த லவ்னாவே பிரச்சனை தாண்டி, முதல்ல நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம், இப்போ அப்போல்லாம் இல்லடி, எவன் பார்த்தாலும் ஃபோன் பண்ணோம், இது பண்ணுறியா அது பண்ணுறியான்னு கேட்கணும், சாப்பிட்டியா, எங்கே போகிற, எதுக்கு போகிற, யார் கூட போகிற அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஷின் கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்கடி. நம்ம அம்மா அப்பா கூட சொல்ல மாட்டோம்டி, ஆனால் இவங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாண்டி. இந்த காதல் எல்லாமே வெறி டார்ச்சர்லான்னு சொல்லிட்டு பயங்கரமாக விட்டா என்னையும் அடிச்சிருப்பா போல, அந்த மாதிரி பயங்கரமாக ஆதார கத்தியும் அவளோட கொலை வெறியும் இவங்கிட்ட கொட்டிட்டான், அதன் காதல் கொலை வெறியும் கொட்டிட்டான். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணி போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மூணு பாட்டுங்க, அப்படி காதல் பாட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கேயுமே பண்ணிடாதீங்க, ஸ்டேட்னா இருங்க. உங்கள் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் யோஸ் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஆர்ஜே மேகி கூட மயக்கம் என்ன. இன்னைக்கு மயக்கம் என்ன எதை பற்றி பேசுனது எனக்கே தெரியல. ஸோ ஏதோ ஒன்று அச்சு விட்றேன், இந்த அச்சு விடுறதை பற்றி கூட தப்பாக இருந்துச்சுக்காதீங்க யாரும், பிகாஸ் எனக்கு என்ன காதலாம் எனக்கு தெரியாது இல்லை, நான் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை. ஸோ நீங்கள் தான் எனக்கு காதலை பற்றி என்னன்னு சொல்லி ஆகணும். ஸோ இன்னைக்கு எப்படி சொல்கிறது, உனக்கு தான் காதலை பற்றி இல்லையா, அப்போ உனக்கு யார் இந்த ஷோ கொடுத்தா அப்படி தான் கேட்குறீங்க. இல்லைங்க, அந்த ஷோ கொடுத்தா நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். ஸோ அந்த எனக்கு கரெக்டாக இந்த லவ்ஸ் பார்த்து டார்கெட் பண்ணுவாங்க. என்ன அப்படி டார்கெட் பண்ண பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சும்மா தனியாக வரும்போது அவங்ககிட்ட பைசா கேட்டால் தரமாட்டான்னு நல்லாவே தெரியும்னு தெரிஞ்சுட்டு, என்றைக்கு அவங்க லவ்வர் கூட இருக்காங்களோ அப்போ போய் கேட்டதுன்னு வச்சுங்களேன், அப்படியே நம்ம லவ்வர் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடி 10 ரூபா அப்படி எடுத்துருப்பாங்க. அப்போதையும் 1 ரூபா போனாங்க, ஆனால் நம்ம முன்னாடி 10 ரூபா எடுத்துருவாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, பாருங்கள் பிச்சைக்காரனை கூட தெரியுது, லவ்வரை கேஷ் பண்ணாதான், இந்த மாதிரி லவ்வர்ஸ் பேரங்களை கேஷ் பண்ணாதான் நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு உஷாராக அவங்க கூட லவ்வரே டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக மூணு காது சாங் எடுத்து வச்சுட்டுருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கேயும் பிடிக்குதுன்னா ஸ்டெப் நேருங்க. உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேட்குறாங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் யோஸ் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஆர்ஜே மேகி கூட மயக்கம் என்ன. இன்னைக்கு மயக்கம் என்ன காதல் விஷயத்தை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பியூட்டிஃபுல் சாங் நீங்கள் பாடவே இல்லை, சொல்கிறோம்னா வச்சு நான் பாடி, அதனால் உங்களுக்காக சூப்பரான காதல் பாட்டு பாட போகிறேன். அப்படின்னா காதல் பாட்டு இப்போ கேளுங்க. ஐயோ சாரிங்க, காதல் பாட்டு மறந்துட்டேன்.
ஸோ யோசிச்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் இருப்பான், அப்படியே ஃபிஃப்த்து தான் படிப்பான். ஃபிஃப்த் படிக்கும் போது நான் அப்படியே சும்மா வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு இருக்கும் போது நான் வந்து டக்குன்னு வந்துட்டு இருந்தான். ஏன் நான் வந்து பேசியிருந்தான் என்கிட்ட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு தான் நல்லா க்ளோஸ் ஆட் போனாங்க எடுக்கிறோம். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில், ஸோ அப்படியே க்ளோஸாக தான் இருப்போம். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக இருக்கும்போது ஒரு பொண்ணு க்ளாஸ் ஆயிடுச்சு. அவன் க்ளாஸ் பொண்ணாது, ஆக்சுவலாக அவன் க்ளாஸ் பொண்ணான். க்ளாஸ் ஆகும்போது இவன் அப்படி இல்லை, அப்பா வந்துருச்சுடா அப்படின்னா, என்னடா உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, அவன் க்ளாஸ் பொண்ணுதானே அப்படின்னு கேட்டுக்கு அவன் என்கிட்ட சொன்னான், அதுவா க்ளாஸ் பொண்ணு, அது சரியான பஜாரிக்கா, உனக்கு அது பற்றி தெரியாது, பயங்கரம் தெரியுமா, எப்படி லோக்கலாக பேச தெரியுமா, இங்கே பார்த்தா டீசெண்டாக இருக்குது, அங்கே வந்து பார்த்தோன்னா லோக்கலாக பேசி சும்மா மறக்க தெரியுமாக்கா, இத்தனை பையனை தெரியுமாங்க வச்சிருக்கு. அதுதான்க்கா நானே கொஞ்சம் பயந்து நிற்கிறேன், நம்ம ஏரியாவில் கொஞ்சம் அமைதியாக போகுதுக்கா அப்படின்னு சொன்னால், அடப்பாவி அப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் யாரும் படிக்க போகிறது இல்லையா, சண்டை போட தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னக்கா எங்களை பற்றி அப்படி தப்போ சொல்கிறேன், நானும் எப்படி தெரியுமா, நானும் வேறு மாதிரி அப்படின்னா, என்னடா வேறு மாதிரின்னு கேட்டால், சிரிக்கிறான், பாருங்களேன் இவனுலாம் இந்த வயசுல இப்படி இருக்காங்கண்ணா பெருசானா அவனுக்கு நிலைமை என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியலங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூணு சாங் எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, எங்கேயுமே போடாதீங்க, ஸ்டெட்னா இருக்கவங்க ஏதாவது தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஷோ கேது யர்ஸ் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் ஆர்ஜி மேகி கூட மயக்கம் என்ன, இன்னைக்கு மயக்கம் என்ன காதல் விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காதல் விஷயம் அடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு கவிதை. ஐயோ திரும்பி கவிதையா அப்படின்னு கேட்குறீங்க, எதுவும் எனக்கு தெரிஞ்ச கவிதை தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என் ஹார்ட் எப்பவுமே டப் 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 டப்னு அடிக்கும். ஏன் தெரியுமா, என் மனசில் நீ இருக்க, எப்பவுமே ஒரு அழகான கிளாக் போல துடிச்சுக்கிட்டே இருப்பேன் நீ. சத்தியமாக மொக்கையா இருக்குல்ல, எனக்கு கூட மொக்கையா இருந்தது. இப்போ ஒரு பேடான கவிதை ஒருத்தவங்க எழுதுனாங்க, இது நான் அவங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன். ஸோ கேட்ட உங்களுக்கும் ரொம்ப கடியாக கொள்ளுங்க. ஆமாம், எனக்கும் ரொம்ப கடியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கால கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மொக்கையாக கேவலமாகவும் அப்படி சொல்கிறது மனுஷன் அப்படியே அந்த கவிதை கேட்டால் செத்து போயிடுங்க. அந்த கவிதை அழகாக கவிதை எழுதுறவங்களாம் அப்படியே எங்கே போய் முட்டிப்பாங்கன்னு தெரியாது, நாமளே இப்படி முட்டிக்கிட்டோம்னா அழகாக கவிதை எழுதுறவங்களாம் எப்படிலாம் முட்டிப்பாங்க. இந்த மாதிரி பேடான கவிதைகள் நிறைய பேர் இந்த காதலுக்காக இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பேடான கவிதைலாம் எழுதி இப்படி நிறைய பேரை கொள்றாங்க. ஸோ கொள்றதுக்கு முன்னாடி மூணு சாங் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், ஐ மீன் நான் காதல் சாங் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, எங்கே பண்ணுங்க, ஸ்டெட் நேரங்க உங்க ஏன் தமிழ் ஃபம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஷோ, நீங்கள் கேள்வியா தமிழ் ஆஃப்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஆஜய் மேகி கூட மயக்கம் என்ன, மயக்கம் என்ன இன்றைக்கி காதல் அனுபவத்தை உங்களுக்கு தான் பகிர்ந்துட்டுருக்கு. அப்படி என்ன காதல் அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தாருங்க, நான் என் லவ்வருக்காக ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாக என் மைண்ட்லாம் ரொம்ப திங்க் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருந்தேன், இந்த கவிதை சொல்லி தான் அவளே அந்த கவிதைக்காக தான் நான் லவ்வே பண்ணுறா அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன கவிதை அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போ அந்த கவிதை அவர் போட்டிருந்தார், அந்த கவிதை உங்களுக்காக நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். வெண்ணிலவே வெண்ணிலவே, வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை, இந்த பூலோகத்தில் யாரும் வேணா, நீயும் நான் மட்டும் போதும் அப்படின்னு எவ்வளோ அழகான கவிதை எழுதியிருக்காருலங்க. ஏ பங்கன் வைப்பா அப்படின்றீங்களா, ஆமாங்க, இந்த மாதிரி அழகான கவிதைன்னு அவங்களும் நினச்சிக்கிறாங்க. இது என்ன கவிதைன்னு கேட்குறீங்களா, கவிதை பாட்டு இருக்கு, நான் பாடுறேன் பாருங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே, வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தீவை. பாருங்க எவ்வளோ பங்கமாக ஏமாத்திருக்காரு பாருங்க அவங்க லவ்வரை. இது அவங்க லவ்வரை கேட்டு இந்த கவிதைக்காக தான் அவர் லவ் பண்ணாங்களாம். இவர் எவ்வளோ அழகான கவிதை சொல்லியிருக்காங்க, அந்த அழகான கவிதையை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. பாருங்க அந்த படத்துல இருந்தெல்லாம் பாட்டெல்லாம் சுட்டு கவிதையாக எழுதி நினச்சிட்டு இதை கூட தெரியாத பெண்கள் நிறைய பேர் ஏமாந்து வராங்க. ஸோ இந்த காதல் எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ விஷயம் நடக்குது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நிறைய லவ் சாங் எடுத்து வச்சுட்ருக்கேன், கேட்க என்ஜாய் பண்ணுவாங்க, எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டெப்னு இருங்க. உங்கள் ஏஸ் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.
வெல்கம் பேக் டு ஷோ. நீங்க வியூஸ் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஆஜே மேகிக்கோட மயக்கம் என்ன? இன்னைக்கு மயக்கம் என்ன காதல் விஷயத்தை பார்த்து உங்ககிட்ட காதல் அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி முக்கிய காதல் அதை பகிர்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கவிதைலாம் உனக்கு எப்படி தெரியுது, உனக்கு முடிவு எப்படிலாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டா, அதெல்லாம் என்ன தெரியல. இன்ஃபர்மேஷன் மேக் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டேன். ஆமாங்க, கரெக்டாக சொன்னால் தப்பாக சொன்னால் நான் மன்னிச்சிருக்கேன். ஸோ மேன் மேக்க திரும்பி வர மாட்டேது, சாரி, அப்படியே டங் ட்விஸ்ட் ஆகிடுது. சொல்லுவாங்களா, யானைக்கும் அடி சறுக்கும் மாதிரி எனக்கும் அடிக்கடி சறுக்கும். ஸோ யாரும் கண்டுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க, பயங்கரமான ஸ்டேட்டஸாக இருக்கும். அப்படின்னா பயங்கரமான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, ஆமாம் ஐ எம் வெரி ஃபீலிங் வெல் பிகாஸ் வித் யூ வித்தவுட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ், அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது ஆனால் பயங்கரமான இங்கிலீஷ் பீட்டெல்லாம் விடுவாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நான் சோகமாக இருக்கேன், நீ இல்லாதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டயலாகும் விடுவாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஏதோ படத்துலேருந்து டயலாக்லாம் சுட்டுப்பாங்க, அது இவங்க டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அப்படி கொலாப்ஸ் பண்ணி அப்படி சொல்லிட்டு அவங்க லவருக்காக டெடிகேட் பண்ணுற மாதிரி டெடிகேட் பண்ணி அவங்களும் இம்ப்ரெஸ் பண்ணி இவங்களும் இம்ப்ரெஸ் ஆகி ஆக மொத்தம் நம்மளை கடுப்பேற்றி ரொம்ப டென்ஷன் படுத்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயம் பார்க்கும்போது செம்ம கட்டியாக இருக்கும்ல. நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க. வெல்கம் பேக் டு ஷோ. நீங்கள் வியூஸ் தமிழ் எஃப்எம்ல அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் அஜய் மேகி கூட மயக்கம் என்ன? எப்படிங்க, மூணு பாட்டு செம்மையாக இருந்துச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அது காதல் பாட்டாவே ஒரே கிஜிஜியாக கஜிஜி தாங்க. அந்த மாதிரி அழகான காதல் பாட்டு கேட்டிங்க. ஸோ அடுத்தது என்ன பேச போகிற அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, இது ஒரு காதல் விஷயத்தை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாத்தையும் கொட்டிட்டு மிச்சம் வைக்கிறது கேட்டுமே. ஆமாம், என்னத்தை கொட்டினேன், ஒன்றுமே கொட்டுற அளவுக்கு ஒன்றுமே நீ சொல்ல. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி மொக்கையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். காதலை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்களாம் காதல் சொல்லி ஆரம்பிச்சா எப்படி இருக்குதுமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா யோஸ் தமிழ் எஃப்எம்ல போய் .com போய் உங்களோட காதல் பதிவையோ உங்க பக்கத்து வீடோ அதுக்கு பக்கத்து வீடோ அதுக்கு பக்கத்து வீடோ இந்த மாதிரி நிறைய காதல் இன்ஃபர்மேஷன்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணீங்கன்னா எனக்கு மெயில் அனுப்புங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் நாலு பேருக்கு சொல்வேன், நாலு பேர் நீங்க கேட்பீங்க இல்ல. ஸோ பாருங்களேன், இந்த சொல்லுவாங்களே மம்மி டாடிலாம் ஷேர் இட், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட காதல் பதிவை நான் பதிவு பண்ணுவேன். ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இதோட கிளம்புறேன். பபாய், டாடா, சி யூ அண்ட் குட் நைட்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது யாஸ் தமிழா ஃபிலிம்ல, அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.